செம்மையா இருந்தது மேட்ச். மேட்ச் வந்துட்டு ஆப்வியஸாக நல்லா இருந்தது. சிஎஸ்கேனாலே ரோரிங் தான், ஸோ ஆப்வியஸாக நல்லா தான் இருந்தது. அதுவும் ரொம்பவே வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்கோம், ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி இல்லை, நான் கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக, ஸோ அந்த ஒரு இன்ஸ்டிங்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் ஏதோ அபசகனமாகவே இருக்குது அப்படின்லாம் தோணியிருக்கு. ஸோ ஆனால் நான் 7:30 தான் எக்ஸாக்டாக உள்ளே வந்தேன். ஸோ அதனால் எனக்கு டாஸ்லாம் தெரில. வந்து பார்த்தோன்னேனா என்னடா வந்து பேட்டிங்க்கு நிற்கிறாங்க. அப்புறம் போக 2-0 வச்சோடனே ஓகே நம்மக்கிட்ட வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம், ஓகே இன்றைக்கி வின் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சிடும் அந்த 200. பட் வந்துட்டு அவங்க ஜிடி வந்துட்டு பேட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கேவலமாக பேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்க ஓகே இன்னைக்கு கன்ஃபார்மாக நம்ம பெரிய டிஃப்ரென்ஸில் ஜெயிப்போம்னு தோணுச்சு, அந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். ரச்சின் ரவீந்திரா அவன் வந்துட்டு ரொம்ப நல்லா விளாண்டான். அவர் ரொம்ப நல்லா விளாண்டார். அவர் வந்துட்டு எப்படின்னா 6-4 அப்படின்ட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணார். அவரோட விக்கெட்டை தான் நல்லா ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா அது பைப்பில் வந்துட்டு கிரீஸில் கொஞ்சம் இருந்திருக்கலாம், காலை வச்சுருந்துருக்கலாம். அவர் கிரீஸில் இல்லாத ஒரே காரணத்துக்காக விக்கெட் ஆயிடுச்சு. அவர் இருந்திருந்தார்னா ஸ்கோர் இன்னாரத்துக்கு எங்கேயோ போயிருக்கும், 200 டிஜிட்டில் இருந்து டபுள் டிஜிட்டுக்கு போயிருக்கோம். அவர் இருந்திருந்தாருனா, கிரீஸில் இருந்திருந்தாருனா. பட் அவர் போயிட்டார். பட் டூபே வந்து கலக்கி டாப்பில் இல்லை, அவர் ரெண்டு மேட்சாகவே அவரை பார்க்க முடியல, அந்த ஒரு வருத்தம் இருக்கு. இல்லை ஆக்சுவலி வந்துட்டு டூபே விளையாடும் போதே வந்துட்டு நாங்கள் இல்லை ஜென்ரலாகவே ஆடியன்ஸ் வந்துட்டு தோனின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு லாஸ்ட்டு 2 hours தான், இப்போ தான் வந்தாகணும் இல்லாட்டி வர முடியாது. அதே மாதிரி லாஸ்ட்டு 1 ball தான் ஜட்டுவே வந்தாப்புல, ஒரு லாஸ்ட் ஓவரில் தான் ஜட்டுவே வந்தார். ஸோ அவர் வந்துட்டு விளையாடும் போது அப்பயும் தோனின்னு கத்துனாங்க. அவர் அந்த லாஸ்ட் 1 ball வந்து 6 அடித்தா கூட பெஸ்ட்டு ஃபினிஷர் தான், ஆனால் அவர் அடிக்க முடியல. ஆனால் 1 ball லாஸ்ட்டாக அவரை கூப்பிடுறது நியாயமே இல்லை. சரின்ட்டு அவரை தூரமாக பார்த்து அதுலேயே நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். அப்புறம் அவர் ஃபீல்டிங் சொல்லவே வேணாம், பயங்கரமாக அந்த ஒரு விக்கெட் வந்துட்டு எடுத்தார் இல்லையா, ஒரு கேட்ச் பிடிச்சி அது வேறு லெவலில் இருந்துச்சு. பரிதாபமாக இருந்தது உண்மையில். ஏன்னா ஹர்திக்கும் போயாச்சு இன்னைக்கு வந்துட்டு, அவங்க ஏதோ ரொம்ப ஏதோ இழந்த மாதிரியே விளாண்டுருந்தாங்க. அதனாலே ஹர்திக் இருந்திருந்தா ஓகே ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க. பட் ஏன்னா ஹர்திக் இருந்தப்போ 2 years லைக் லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு ஃபைனல்ஸ் அப்போலாம் நமக்கு திக்கு 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 திக்குன்னு இருந்துட்டு, ஏன்னா அவ்வளோ ஃபயராக விளாண்டாங்க, நமக்கு பயமே வந்துருச்சு ஒரு சைடில். ஏன்னா லாஸ்ட் லைக் 10 runs 2 balls அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஐபிஎல் ஃபைனல் அப்போது 2023. ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இந்த வாட்டி அவங்க வந்துட்டு அர்த்திக்கும் இல்லாமல் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. புரியல, நல்லா தானே இருந்தது. அவர் வந்துட்டு அவங்க பேட்டிங்கில் யாரும் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்து செஞ்சிடலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் அவுட் ஆகிட்டே இருந்தோம். ஸோ அப்படி அவுட் ஆக்கிட்டே இருந்தனால அவங்களும் டக்கு டக்குன்னு போட்டி படிக்க கிளம்பிட்டே இருந்தோம். ஆமாம், சீக்கிரமாக இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.